ஓட்டத்தை துவங்கினவர் இறுதி வரைக்கும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுப்புத்திறன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நாம அல்லது நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் மனிதர்கள் தாங்கள் சொன்ன வாக்கிலிருந்து என்ன செய்யலாம்? மாறலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்கும் உத்தமர். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவருடைய நாமம் உத்தமர். அவர் உத்தமர். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குல நிலைநிற்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். நம்பிக்கையின் காரணர் நீரே, வாழ்வின் அர்த்தமும் நீரே. பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமை செலுத்தலாம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடு. எல்லாரும் சொல்லுவீங்களா? என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை ஓ முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர். அதனால உற்சாகமாய் உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை. இன்னொரு முறை சொல்லுவோமா? உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும் உன்னத நீரே, வாக்குமாறா உத்தமர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, ஓ வாக்குமாறா உத்தமர் நீரே. கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடு. கரங்களை உற்சாகமாய் தடி சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய வாழ்க்கையில முதலும் யாரு தான்?
ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் ஆண்டவர் தான். ஒருவேளை ஒரு காரியத்தை ஆரம்பித்து ஒரு காரியத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைத்து ஒருவேளை பாதியில நீங்கள் இருக்கலாம், அதற்கான வெற்றிக்குறான அறிகுறியை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நாம் சொன்னதை போல யோசுவாவை போல கானான் தான் அவர்களுக்கு என்று ஆண்டவர் நியமித்த ஆசீர்வாதம். உங்களுக்கு கானானை கொடுப்பேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி வந்தார். ஆனாலும் அதை அடையக்கூடாதபடிக்கு பாதி வழியில் அநேக தடைகள் என்ன செய்தது வந்தது. ஆனால் ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கணும், என் முதலும் ஆண்டவர், என் முடிவும் ஆண்டவர். ஹாலேலூயா. ஓட்டத்தை துவங்கினவர் இறுதி வரைக்கும் நடந்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன சூரிய சூழ்நிலையா இருக்கலாம், என்ன காரியமா இருக்கலாம், எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் அகப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மை அழைத்து இருக்கிறார். தாயின் கற்பத்தில் பெயர் சொல்லி நம்மை அழைத்தவர் நம்முடைய இறுதி மூச்சு வரை நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹாலேலூயா. இதற்கு இடையில எது வந்தாலும் நாம் பயப்பட போறதில்லை. காரணம், நாம் பாடினதை போல கடலின் மேலே நடந்து நம்மை கரை சேர்க்கிறவர். ஹாலேலூயா. பாருங்க, கடலுக்கு நடுவில் யார் வருவா, நம்மை காப்பாற்ற யாருமே இல்லை, அவ்வளோதான் போச்சு, நம்ம 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 சோழி முடிஞ்சு அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க சீஷர்கள் இல்லையா? ஏன்னா யாருமே வர முடியாது, நடுக்கடலில் இருக்கிறாங்க. இனிமேல் யாருக்கும் இந்த காலத்தில் மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எந்த வகையிலையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை இன்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி அத்தனை அலைகளையும் கடல்களையும் காற்றையும் தாண்டி வாய்ப்பே இல்லை. நோபடி இஸ் தேர், நம்மை காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்கிற சூழ்நிலையில் இதோ அவர்களுக்கென்று ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வந்து அவர்களை கரை சேர்த்தார். ஹாலேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று உங்களை கடலின் மேலே நடந்து வந்து கரை சேர்க்கிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹாலேலூயா. இந்த சரணத்தை நான் பாடப்போகிறோம், விசுவாசம் உள்ளவர்களை நீங்களும் பாடுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். எல்லாரும் காரியங்களை தட்டி விசுவாசமாய் முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை ஓ முடிப்பவர் நீரே. விசுவாசத்தை சொல்லுங்களா? முதலும் நீரே, என் முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து என்னை கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், அர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஜெயம் பெற்றுக்கொண்டவர்களா, கரை சேர்ந்தவர்களாய் சொல்லுங்க. ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரி. ஓ ஆராதிப்பேன், என் ஆயுள் வரை உம்மை. என் நம்பிக்கையின் காரணர், நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து உள்ளத்து நாளத்து திறந்த அப்பாவை பார்த்து, என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து கடைசியாக கரங்களை தாக்கி உற்சாகமாய் ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை. முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை ஓ முடிப்பவர் நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை ஓ முடிப்பவர் நீரே. கடல் மேல் நடக்கிறவர், கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நம்பி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே.